ஓகே வணக்கம். நீங்கள் வந்து போப்பியா நஷ்டம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்துருவோம்? ஹார்லிக்ஸு, போப்பியான் தோல், நஷ்டமே, இது கோதுமாவு, இதுமே கரைச்சி எடுத்துக்கங்க. திக்கா பால் மாவு, நீங்கள் எந்த மாவு வேணுமா பாய்ச்சிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சீனி 2 ஸ்பூனு. இப்போ எப்படி செய்கிற முறையை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே, இது பாருங்கள், அந்த போப்பியானோட தாள் எடுத்துக்குவோம். இது நிறையா இருக்கும், ஒரு இதில் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கோங்க. ஓகே, இதுமாதிரி சொக்டீஸ் வீட்டில் குச்சியும் பாய்ச்சிக்கலாம், இல்லை சொக்டீஸ் பாய்ச்சிக்கலாம். நான் சொக்டீஸ் பாய்ச்சிக்கிறேன். இந்தமாரி செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தமாரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ மொத சுருட்டுங்க வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு, அளவு ரொம்ப வைக்காதீங்க. இந்த தோல் ரொம்ப நீட்டேஸாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வைக்க வேணாம். இந்தமாரி கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சூடாக இருக்கு, நம்ம கொஞ்சம் ஆற வைப்போம். பிளைண்டர் பண்ண பொருட்கள்லாம் சேர்த்துக்குவோம். பால் மாவு 2 ஸ்பூனு, சீனி, உப்பு போட்டாலும் போடலாம், நீங்கள் போடலாம் பரவாயில்ல. சீனி வந்து உங்கள் இனிப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க, எவ்வளோ இனிப்பு வேணும்னு. ஹார்லிக்ஸு நான் 3 ஸ்பூன் போடுறேன். நெஸ்டமே 6 கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதெல்லாமே பிளாண்ட் பண்ண போகிறேன். இந்தமாரி நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன், முதல் மிக்ஸ் பண்ண பொறுக்கு. இப்போ வந்து இந்த போப்பியா தோலில் சேர்க்க போகிறேன். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்காக வச்சு சாப்பிடுவாங்க. பாதி இருக்கு, எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீ கண்டிப்பாக வீட்டில் வந்து இதுமாரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது, பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். அதை பாருங்கள், இந்தமாரி டப்பா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.